இயக்கத்திற்கான சபாபதி. ஆந்திர சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில சந்திரபாபு நாயுடு அவருடைய அறிக்கையை வெளியிடுகிற போது பிரதமர் மோடியினுடைய படத்தை அந்த அறிக்கையில் தவிர்த்ததன் பின்னணி என்ன? சார், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியுமே காங்கிரஸ் கட்சியுமே கேரளாவில் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. நாடு பூரா கூட்டணின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற எம்எல்ஏ அன்வர் சொல்றாருங்க, வித்தியாசம் இருக்குல்ல சார். ஆமா, அவன் கூட்டணி தானா? அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி தானா? அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி தானா? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிபிஎம் தலைவர் பனியாரி விஜயன் சொல்றாரு, அதை கண்டிக்க அவர் கண்டிக்க மறுக்கிறார். இல்ல சார், நான் கேட்டது அவர் சொல்றாரு ராகுல் கூட்டணியில இருக்கக்கூடிய ஆந்திராவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவோ பவன் கல்யாணோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச்சை தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள். 4% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம்னு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில ஏன் பிரதமர் மோடியின் படத்தை தவிர்க்கிறார்கள்? இதா சார் கேள்வி. ஆமா, அதுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த முன்னுரை கொடுக்குறேன். அதுக்கு தான் வர்றேன் நான். அதுக்கு முன்னால சொல்றேன், அந்த கேரள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாநில செயலாளர் சொல்றாரு, ராகுல் காந்தி உண்மையிலேயே போட்டி போடணும்னு நினைச்சா பாரதிய ஜனதா கட்சி எடுத்து அவர் வட இந்தியாவில் போடணும், இங்கே போடுறாருன்னு சொல்றாங்க. வயநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் போட்டி போடுறாங்க. அது பத்தி நீங்க ஊடகங்கள் பேச மாட்டீங்க, பரவாயில்ல. பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அறிக்கையானது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் புரந்தேஸ்வரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது வந்து தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அதனால அவங்க தேர்தல் அறிக்கை அவங்களுக்கு எங்களுடைய கூட்டணி இப்ப சில மாதங்களுக்கு முன்னாலதான் சார் தெரிஞ்சது. சார், அந்த கூட்டணி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல 3 கட்சி இருக்குது. அதுல 2 கட்சிக்கு வந்து 4 வருஷமா இருக்குது. அந்த 2 கட்சிக்கு அது தேர்தல் அறிக்கை விடுகிறது. நாங்க வந்து ராயலசீமா டிக்ளரேஷன் அறிவிப்பு என்று சொல்லி நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்று எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் அந்த ஆந்திர மாநில தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான இது இல்லை. அங்க வந்து எங்களுக்கு என்று எங்களுக்கும் தனி கொள்கை இருக்குது. நான் இப்ப சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நீங்க சொல்ற முரண்பாடு மாதிரி அப்ப அந்த தேர்தல் அறிக்கையிலும் முரண்பாடு இருக்கு, அந்த கூட்டணியிலும் முரண்பாடு இருக்கு. சார் சார், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. தேர்தல் என்பதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவர்கள் தோழமை கட்சி. தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி நிக்கிறோம். இப்ப இங்க நிக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கூட்டணி எல்லா விஷயத்திலயும் ஒத்து போறாங்களா திமுக கூட்டணியில? ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் உண்டு. தேர்தலுக்காக பொதுவான விஷயங்கள்ல ஒத்து போறோம். நாங்க வந்து கூட்டணி போட்டிருக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உரிமைகளுக்காக போராடுவதாக சொல்லுகிறது. இங்க டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸுக்காக பென்ஷன் கொடுக்காம திமுக அரசாங்கம் இருக்கிறது, போட்டி போடுறாங்க. அவங்க கூட கூட்டணி சேர்ந்து போடுறாங்க. இது எந்த விதமான கூட்டணி? அப்போ டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் வந்து குற்றஞ்சாட்டின போது அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு கம்யூனிஸ்ட். ஆனா அதே திமுக கூட கூட்டணி சேர்ந்து போறாங்க. இது என்ன கூட்டணி? ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எங்கள் கட்சிக்கு என்று தனி நிலைப்பாடு இருக்கிறது. இது தேர்தலுக்காக ஏற்பட்ட கூட்டணி. அவர்களுக்கு என்று அவர்கள் கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு என்று எங்கள் கொள்கை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு மாற்றாக அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த என்டிஏ கூட்டணியை ஆந்திர பிரதேசத்தில் அமைத்திருக்கிறோம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இடதுசாரிகளுக்குள்ள அவர்கள் கருத்துருவாக்கத்தில் ஒரு முரண்பாடு இருப்பதன் காரணமாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய கூட்டணியில சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பாஜகவுக்கும் முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து ஒன்னை மட்டும் குறை சொல்றீங்கன்னு சொல்றேன். நீங்க ஆந்திராவில் இருக்கிறத குறையா சொல்றீங்க? ரெண்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். வந்து இருக்கிறத நியாயம் ரெண்டத்தையும் சேர்த்து தான் கேட்டா ரெண்டத்தையும் முரண்பாடுன்னு தான் நான் சொன்னேன். நான் சொல்ல வர்றது
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாங்க எதிர்த்து போராடிட்டு போய் கூட்டு சேரல, ஆனா அங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாடு, அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் வேற இருக்குது. தேர்தலுக்காக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அங்க நிக்கிறோம். நாங்க வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டு இன்னொரு பக்கம் போய் கொஞ்சி குலவக்கூடிய கட்சி அல்ல. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு கனக சபாபதி. திரு அருணன், இங்க எதிர்ப்பு நிலை எடுத்துட்டு கூட்டணிக்கு போற முரண்பாட்டுக்கும் அவர்களினுடைய விருப்பத்திற்கு ஜனநாயக பூர்வமா விட்டுட்டு எங்களுக்கு எங்களுடைய கருத்தை எங்களுடைய வாக்குறுதியை தனியா வைக்கிறோம், அவங்களுடைய வாக்குறுதியை தனியா வைக்கிறாங்க, இதுல என்ன முரண்பாடு அப்படின்னு கேட்கிறாரு திரு கனக சபாபதி. அதுக்கு வர்றதுக்கு முன்பு கர்நாடகா பற்றி கொஞ்சம் பேசியாங்க. தமாக தலைப்பு வந்து அதுவும் சேர்த்தானே, தமாக நண்பர் கூட சொன்னாரு. இது அங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, ரேவண்ணா மீது காங்கிரஸ் ஆட்சி மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க. ஆனா இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, நான் கூட்டணிக்குள்ளேயே போகல, அது கூட்டணி அது தொடரும் பாஜகவுக்கும் அவர் குமாரசாமி தேவகவுடா கட்சிக்கும், அது இருக்கட்டும், நல்லபடியா தொடரட்டும். ஆனா என்ன சிக்கல் என்றால், ரெண்டு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரேவண்ணா விவகாரம், இந்த கொடூரமான இந்த பாலியல் குற்றங்கள் அவர் புரிந்தார் என்பது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே வெளிவந்து விட்டார். அங்க வேலை பார்க்கற ஒரு டிரைவர் கொடுத்துட்டார், அந்த பென் டிரைவ் அவர் யார்கிட்ட கொடுத்ததா இப்ப சொல்லியிருக்காரு என்றால், ஒரு பாஜக தலைவரிடம் கொடுத்திருக்கார், கர்நாடக பாஜக தலைவர். அப்ப இவர் அட்டை அவர் தான் வெளியிட்டு இருக்காரா என்று ஒரு பக்கம் போகுது. இப்ப டிசம்பர் மாசமே பாஜகவினுடைய தலைவர்களுக்கு, மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு இந்த ரேவண்ணா பற்றி தெரியாமலா இருந்தது, தெரிந்தது, தெரிந்தே அவரை அங்கே வேட்பாளராக, ஏற்கனவே அவர் எம்பி வேட்பாளராக அந்த பதச்சார்பட்ட ஜனதா தளம் முன்மொழிந்த பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு இதே ரேவண்ணாவுக்காக இதே பிரதமர் மோடி அங்கே பிரச்சாரம் செய்தார். மதச்சார்பற்ற ஜனதா தள சார்பில் இந்த தொகுதியில் இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கறத பாஜகவோ பிரதமர் மோடியோ தீர்மானிக்க முடியாது, இல்ல அந்த கட்சி தானே தீர்மானிச்சிருக்கு. தீர்மானிக்குதுன்னா இது எவ்வளவு, அப்புறம் நாரி சக்தியை பத்தி பேசக்கூடாது நீங்க, இங்க பெண் சக்தி பத்தி பிரதமர் பிரமாதமா பேசிட்டு அஞ்சாறு நாலஞ்சு மாசத்துக்கு முன்பே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம். அது உங்க பாடுங்க, இவ்வளவு மோசமானவரை கூட எனக்கு மிச்சமோடுதான் ஒப்பிடக்கூடாது, சாதாரண குற்றம் அல்ல, கொடூரமா என்னங்க 3000 வீடியோ வாங்க, பயங்கரமா இருக்கு, அதெல்லாம் பார்த்தாலே மனசு கொந்தளிக்குது. அதனாலதான் என்ன ஆயிப்போச்சு தெரியுமா, அந்த சொந்த கட்சியே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை, இடைநீக்கம் பண்ணிருக்கு. ஈவன் பாஜகவும் அப்படி எதுவும் அவர்களுக்கு துணை நிற்கலையே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம், யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தானே சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப வெளி வந்த உடனே சொல்றாங்க, நான் சொல்ற குற்றச்சாட்டு இவங்களுக்கு முன்னாடியே தெரியுங்கிறேன், தெரிஞ்சே அது பாட்டுக்கு ஏதோ வெளி வராது, அந்த அந்த பெண்கள் வெளியே வந்து இப்படி அசிங்கப்படாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் சரி சொல்லி அந்த ரேவண்ணாவுக்காக இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பெண் சக்தி மற்றும் உள்ளங்குகிற மோடி போய் அவர் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு.